ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிக்கி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேபிகார்ன் மஞ்சூரியன். செய்முறை பார்க்கலாம் வாங்க. நான் பேபிகார்ன் ½ கேஜி எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஈவனாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேபிகார்னை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பேபிக்கானை நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் பேபிக்கானை சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ண பிறகு இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கண்ணாடி பவுலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதோட மைதா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையானாலும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் சேர்த்த வேணாம், ஆல்ரெடி அதுலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கலந்துட்டு ஒரு கடாயில் இந்த மாதிரி ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, மிதமான தீலையும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கோங்க. பொரிச்சுட்டு இதை எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதே போலவே மீதி இருக்கிறதான அந்த பேபிக்கானையும் பொரிச்சு எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் பொரிக்கும்போது ரொம்ப டீப்பாக பொரிக்க வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம திரும்பவும் பொரிக்க போகிறோம், டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் ஆயில் பார்த்திங்களா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. டார்க் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி டார்க்காக வர அளவுக்கு பொரிச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் பார்த்திங்களா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்சுருக்கிறதான இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலையும் நல்லா அதை வதக்கிடுங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறதானே 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இதோடு பெரிய வெங்காயத்தையும் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிடுங்க. இதில் காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மிளகாய் பவுடரை நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்ட பிறகு இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோட சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதில் பார்பிக்யூன் சாஸ் பார்த்திங்களா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அதை கலந்து விட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கலந்து விட்ட பிறகு
இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்து கலந்துக்கோங்க, ஏன்னா மசாலாஸ்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான இந்த பேபிக்கானை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மசாலாஸ்லாம் பார்த்திங்களா இந்த பேபிக்கானில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 மினிட்ஸ் கலந்து விட்ட பிறகு இதில் 2 ஸ்பூன் வெங்காயத்தாள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை உடனே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.